One day we up, one day we down. One day we up, one day we down. Keep like, yeah, one day keep like, yeah. One day we up, one day we down. One day we up, one day we down. Keep like, yeah, yeah. Keep like, yeah. Entschuldigung. Ja. Ich habe eine Zugverbindung in Göttingen nach Würzburg, ICE. Müssen wir schauen. Ja. Ich habe ihn vorgemeldet. Alles klar. Ansonsten nächster um 8:02 von Göttingen. Aber ich habe ein, kein flexibel, also Flexi-Ticket. Das ist kein Thema. Okay. Wenn wir Verspätung haben, können Sie dann eh fahren, wie Sie wollen. Um 8:02 Uhr. 8:02 Uhr, wenn der 7:02 nicht wartet. Super, sag okay. Ich dann aber durch, wenn ich weiß. Alles klar, danke. So, ஒரு வழியா மூஞ்சி காமிச்சிட்டேன். எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்களேன். அது ஸ்டிக்கர் செம்ம க்ளீன் இல்லை. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் அந்த டிக்கெட் கலெக்டர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ட்ரெயின் கனெக்ஷன் இருக்குது, ஸோ அந்த ட்ரெயினை நிப்பாட்ட முடியுமா அப்படின்ட்டு கேட்டேன். ஸோ அவர் சொன்னார், நாங்கள் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே நிப்பாட்ட சொல்லி, பட் இன்னும் இன்ஃபர்மேஷன் எதுவும் வரல, வந்த உடனே நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னாரு. அது இன்கேஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 8 மணிக்கு இன்னொரு ட்ரெயின் இருக்குது, அதை பிடிச்சி தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்ட்டு பார்த்து 2 நிமிஷம் தான் டிலே, லைக் 7:02 அந்த ட்ரெயின், 7:04 நாங்கள் வந்தோம். நிப்பாட்டியிருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா அந்த ட்ரெயின் நிப்பாட்டியிருந்திருக்கலாம், நானும் கரெக்ட் டைமுக்கு போயிருப்பேன். ஸோ அந்த ட்ரெயின் நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டதுனால இப்போ 1 மணி நேரம் நான் தேவையில்லாமல் இங்கே வெயிட் பண்ணணும். பட் ஆனால் இந்த வெயிட்டிங்க்கு வந்து நீங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ கேன் கம்ப்ளைன் இன் த டாய்ச்சே பான். டாய்ச்சே பான்ன்றது நம்ம இந்தியன் ரயில்வேஸ் மாதிரி ஜெர்மன் ரயில்வேஸோட பேர் ஆக்சுவலாக. ஸோ அதில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேனா ஐ வில் கெட் கம்பன்சேஷன் ஆர் சம்திங் ஐ கெட் நாட் ஷுர், பட் ஐ வில் ட்ரை. அதை நான் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போது இந்த ஊரில் நான் 1 மணி நேரம் வெயிட் பண்ணணும். 11:30 நான் போவேன், 12:30 எனக்கு இன்டர்வியூ. ஆ, இன்டர்வியூன்னு சொன்னவங்க தான் எனக்கு ஞாபகம் வருது, உங்கள்கிட்ட நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக நான் எதுக்கு போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் ஃபோக்ஸ் வேகனில் வேலை செஞ்சிட்ருக்கேன். ஸோ யா, அந்த கம்பெனியில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை பெருசாக. என் சிட்டி நல்லா இருந்தாலும் சரி, சம்பளம் ஓகேவாக இருந்தாலும் சரி, அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது ஒன்றுமே இல்லை. அதனால் ஏன்னா எல்லாமே விர்ச்சுவலாக போயிட்டுருக்கு, 4 மாதமாக எல்லாமே விர்ச்சுவல் தான், அதுவும் ஒரு கடுப்பு. ஸோ இந்த ஒரு கம்பெனியில் நான் ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்டு என் கூட வேலை செஞ்சார், அவர் ஒரு இன்டர்வியூவில் கூட நம்ம வீடியோவில் வந்துருப்பார், ஒரு ரஷ்யன், அவர் அங்கே வேலை செஞ்சுருக்காரு, எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார் அவர் பாஸ் கிட்ட. ஸோ வாங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். இன்கேஸ் எல்லாம் ஓகே ஆச்சுன்னா ஐ வில் பி மூவிங் அகைன் டு த நியூ கம்பெனி. ஏன்னா வித்தவுட் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம், ஒன்றுத்துக்கும் இல்லை. ஸோ யா, லெட்ஸ் சீ. One day we down. One day we up. 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 One day we down. One day we
ட்ரெயின் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு இடத்துல நான் சொல்லியிருப்பேன் நான் ரீஎம்பர்ஸ்மெண்ட் கூட அப்ளை பண்ணலாம் ட்ரெயின் லேட் ஆச்சு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ நான் நேற்று வந்து ட்ரெயின் ஸ்டேஷன் போயிருந்தேன். ஸோ அங்கே போனால் நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ஃபர்மேஷனுக்கு போயிட்டு லைக் ரயில்வே இன்ஃபர்மேஷன் சென்டர் போயிட்டு ஃபெர்ஸ்பேட்டுங்ஸ் பெஷைனிகுங், பெஷைனிகுங்னா சர்டிஃபிகேட், ஃபெர்ஸ்பேட்டுங்னா லேட், ஸோ லேட் சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி ஒன்று கணக்கு ஆக்சுவலாக. ஸோ நான் இந்த மாதிரி ஆப்ஷன் லைக் லேட்டாக இருக்குது ட்ரெயினு ரீஎம்பர்ஸ்மெண்ட் அப்ளை பண்ணலாம்னா எல்லாருமே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, லைக் ட்ரெயின் லேட்டாக இருக்குதோ இல்லையோ. இது வந்து ட்ரெயின் எம்ப்ளாயீஸ்க்கு லைக் அந்த வேலை செய்கிறவங்களுக்கு செக் பண்ணுறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த பெஷைனிகுங் அப்படின்ற கான்செப்ட். இது என்ன அப்படின்னா, நீங்கள் அங்கே போயிட்டு இந்த ஃபெர்ஸ்பேட்டுங்ஸ் பெஷைனிகுங் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, எந்த ட்ரெயினில் நீங்கள் போனீங்க, எந்த இது அப்படின்ற, எந்த டைமு, டேட்டு, ட்ரெயின் நம்பர் மேபி அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அவங்க சிஸ்டமில் செக் பண்ணிவிட்டு இன்கேஸ் எல்லாமே சிஸ்டமில் அப்டேட் ஆகிருக்கும், அது எதனால் டிலே ஆச்சு எல்லாமே அதில் இருக்கும். டிலே ஆச்சுன்னா அவங்க ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி தருவாங்க. நான் வந்து இந்த பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போனேன், இது வந்து என்னோட டிக்கெட் ஆக்சுவலாக. ஸோ இந்த பிரிண்ட் அவுட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போட்டிருப்பாங்க, நான் எனக்கு வந்து 3 ட்ரெயின் டிலே ஆச்சு. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரெயின் 14 நிமிஷம் டிலே ஆச்சு. ஸோ இதனால் எனக்கு 1 ஹவர் லேட்டாக தான் நான் அங்கே போய் சேர்ந்தேன். அடுத்த ட்ரெயின் எனக்கு டிலே ஆனது பார்த்தீங்கன்னா RB 4396. ஸோ ரிட்டர்ன் வரும்போது இந்த ட்ரெயின் எனக்கு 13 நிமிஷம் டிலே ஆச்சு. அதனால் மறுபடியும் நான் கனெக்டிங் ட்ரெயினை மிஸ் பண்ணி 1 மணி நேரம் டிலே ஆச்சு. ப்ளஸ் அதுக்கப்புறமா என்னோட கடைசி ட்ரெயின் இந்த IC 274, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் டிலே ஆச்சு. ஸோ மொத்தமாக எனக்கு 2 மணி நேரம் 40 நிமிஷம் டிலே ஆயிருக்கு. அதுக்கப்புறமா இந்த சீல்லாம் அவங்க போட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு அங்கேயே ஒரு என்வலப் இருக்கும், அந்த என்வலப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 4 வாரம் கழித்து உங்கள் காசு லைக் 1 ஹவர் டிலேக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 25% அவங்க ரீஇம்பர்ஸ்மெண்ட் தருவாங்க. 2 மணி நேரத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா 50% நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் இந்த டாய்ச்சா பானோட வெப்சைட்டில் போனீங்கன்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ஃபில்அப் பண்ணிவிட்டு என்வெலப்புக்குள்ளே போட்டுட்டு ஒன்று நீங்கள் பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்டாம்ப்லாம் ஒட்டாமல் அப்படியே போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் நேற்று போன அந்த இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு மறுபடியும் போய் இதை நம்ம கொடுத்துடலாம். கொடுத்த பிறகு தட்ஸ் இட், அவங்க செக் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் டிலே ஆயிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ரீஇம்பர்ஸ்மெண்ட் என்ன தான் பண்ணாலும் டிலேன்றது டிலே தான், கடுப்பான விஷயம் அது. டாய்ச்சே பேன் எனக்கு ஜெர்மனியில் பிடிக்காத ஒரு விஷயம் அது ஒன்று தான். ஸோ 10 நிமிஷமோ இல்லை 1 நிமிஷமோ டிலே ஆச்சுன்னா நமக்கு கனெக்டிங் ட்ரெயின் நிற்கலை அப்படின்னா வெட்டியாக நம்ம 1 மணி நேரம் ஒரு ஸ்டேஷனில் உட்காந்துட்ருக்கணும், இல்லைனா 2 மணி நேரம் டிபெண்டிங் ஆன் த நெக்ஸ்ட் கனெக்டிங் ட்ரெயின். ஸோ இதுதான் ஒரு கடுப்பான விஷயம் ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும், எனக்கு பிடிக்காத விஷயம். அதுதான் இந்த வீடியோ. ஏன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ எடுத்தேன், மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது. ஒரு ட்ரெயினுக்குள்ளெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரெயின்ஸ் எப்படி இருக்குது ஜெர்மனியில் அப்படின்றது. நான் டீப்பாக அதுவும் காமிச்சிருக்க மாட்டேன், பட் ஓரளவுக்கு காமிச்சிருக்கேன் அவ்வளோதான். இது இட்ஸ் ஜஸ்ட் எ விலாக், அவ்வளோதான். இது வந்து ட்ரெயின் ரிவ்யூவோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அன்றைக்கி நான் என்ன பண்ணேன் அப்படின்றத நான் காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர் ஆஃப் யூ, பை.